வாழ்க்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று நாம் தெய்வீகமான தியானத்தை ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக இயற்றி அந்த தியான உணர்விலேயே விழிப்போடு வாய்ப்பு இருந்தவர்கள் மௌனமாகவும் இருக்கலாம் என்று ஒரு ஏற்பாடு இறைவனால் குருவால் செய்யப்பட்டிருந்தது. அதையும் நாம் சிறப்பாக நிறைவு செய்து இப்பொழுது அந்த மௌனம் மகரிஷி அவர்கள் மௌனம் முடித்து சொற்பொழிவு கொடுப்பாங்க. அது மாதிரி நாம் தியானத்தையும் அது கூட விழிப்போட மௌனத்தையும் இருந்து இந்த யோக வாழ்வு என்கின்ற ஒரு தெய்வீக தொடர் சிந்தனையை நாம் செவிமடுக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வினை நிகழ்த்தி கொடுப்பதற்காக நம்மிடையே வருகை புரிந்துள்ள ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள், ஐயா அவர்களை பற்றி நம் இறை சாதனை மார்க்கத்தில் இருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்குமே தெரியும். ஏன்னா ஐயா அவர்களுடைய உரை, இரண்டு உரை நாம் வந்து மிக அற்புதமாக கேட்டிருக்கின்றோம். ஐயா அவர்கள் அருள்தந்தை அவர்களுடைய முதன்மை சீடர்களிலே ஒருவர். அருள்தந்தை அவர்களிடம் பெற்ற ஞானத்தை தங்களுடைய வாழ்வினுடைய அனுபவமாக மாற்றிக்கொண்டு அந்த ஞான நிலையை உணர்ந்த ஒரு மகான் என்று சொல்லலாம். நிச்சயமாக அவர்கள் கொடுக்கின்ற அந்த ஞான உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி கொண்டவை. உணர்ந்து ஓதக்கூடிய தன்மையால் நம்ம ஆசிரியர்கள் பொதுவாக ஓதி உணரக்கூடிய தன்மையில் இருக்கிறோம். சிலர் அதை உணர்ந்து ஓதுவார்கள். அந்த உணர்வு நிலை பெற்ற ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருப்பது உண்மையாலுமே நமக்கு யோக வாழ்வு என்கின்ற அடிப்படையில் ஐயா அவர்களை இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக நம் அனைவரது சார்பாக நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். நண்பர்களே, நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்கு சென்று விடலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஐயா, நம்ம தொடங்கிடலாம். ஐயா, வாழ்க்கை மைக் மட்டும் அன்மியூட் பண்ணிக்கலாம். ஐயா, வாழ்க வளமுடன். கேக்குது? அப்போ கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்க ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப கேக்கல ஐயா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை, குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். அன்பர்கள் அனைவருக்கும், இறை சாதனை மார்க்கத்தினுடைய குடும்ப அன்பர்கள் அனைவருக்கும், இந்த இனிய மாலை வேளையில் உங்கள் அனைவரையும் பணிவோடு வணங்கி அன்போடு வாழ்த்தி மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது தம்பி இறைமதன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, எல்லா வியாழக்கிழமைகளிலும் தொடர்ந்து சாதனை மார்க்கத்திற்கு ஏற்ற வகையில் சில பல உரைகளையும்
தவ முறைகளை உங்களுக்கு கொடுப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களே, நமது மதன் அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு இறை சாதனை மார்க்கம் நல்ல ஒரு அர்த்தத்தோட கொடுத்திருக்கார். இப்போ நீங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தவம் செய்திருக்கீங்க, ஒரு சிலர் மௌனத்தில் இருந்திருக்கீங்க. இருந்த போதிலும் ஒரு 2-3 நிமிடம் அலைந்து திரிந்த மனதை மீண்டும் நிலை பெறுவதற்காக ஒரு சிறு யுக்தி தியானம் பண்ண போறதுல நீங்க பண்ணிட்டீங்க. மனதை சாந்த நிலையில் வைப்பதற்காக ஒரு யுக்தி அது எல்லாரும் செய்யலாம். கொஞ்சம் நிமிர்ந்து அமரணும், கைகளை கோர்த்து கண்களை மூடி, குறிப்பாக எண்ணங்களிலிருந்து மனதை விடுவித்துக் கொண்டு உங்களுடைய இருப்பு நிலை, அதாவது உடலை ஒரு கல் சிலை போல அசைவற்றிருப்பதாக பாவித்து உடலையே கவனிக்க, நிமிர்ந்து அமர்ந்து உடலின் அசைவற்ற தன்மையை உணர்ந்து கொள்ள, ஒரு கல் சிலை போல உடல் இருப்பதாக பாவித்து உடலின் அசைவற்ற தன்மையை உணர்ந்து கொண்டு, அப்படியே முதுகுத்தண்டு நினைவோடு இயல்பான மூச்சு ஓட்டம் அதையும் கவனிக்க, எண்ணங்களற்று கவனித்த ஒரு விதமான தியானம். தனது உடலை கவனிக்கிறோம், தனது பிராணனை கவனிக்கிறோம், மனதால் கவனிக்கிறோம். தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிற போது மனமானது ஆழ்ந்த அமைதியில் நிலை பெறுவதை உணரலாம். ஆழ்ந்த அமைதி, அந்த ஆழ்ந்த அமைதியிலே பெற்றோர்களை கண்டு, அம்மா அப்பா கண்டு நன்றி உணர்வோடு பெற்றோர்களை வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்வோம். இப்போ ஆசா அருள்தந்தவர்களை கண்டு நன்றி உணர்வோடு வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்வோம். மாதா, பிதா, குரு, இனி தெய்வம். தெய்வம் என்பது ஒரு அசைவற்ற நிலை. ஆதியில் ஆதியில் இறை நிர்ச்சலனமாக எல்லையற்றதாக, அப்போ ஆழ்ந்த அமைதியில் நிலை பெற்று அமைதியோடு அமைதியாக இரண்டற கலந்து இந்த நிலை சிவநிலை இறைநிலை. இதிலேயே ஐக்கியமானால்
இது இறை வழிபாடு. பெற்றோர்களை வணங்கினோம், குருவை வணங்கினோம், இப்ப இறைநிலையோடு இணங்கி இருக்கிறோம். ஆழ்ந்த அமைதி. இன்னும் ஆழ்ந்த இருள் வெளி ஆழ்ந்த அமைதியிலே இருளையே காட்சியாக அமைதி 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 நிறைவு செய்கிறோம். இதனுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுவாக இறைவணக்கம் என்பது வழிபாடு என்பது புற வழிபாடாக செய்து வந்திருக்கிறோம். இப்போ இது அக வழிபாடு. சிவனாரே ஜீவனாய்ட்டு இருப்பரே சொல்லி வச்சிருக்கார் இல்லையா. அகம் பிரம்மாஸ்மி செல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். ஆகினால அலைகிற மனதை ஜீவனை உயிரில் ஒடுக்கி அகத்திலே நிலை பெற செய்கிற போது மனம் முற்றிலும் அடங்கும் போது அங்கு ஏற்படுகிற அனுபவம் தான் இறை அனுபவம், இறை இணக்கம். வணக்கம் இணக்கம் எல்லாம் ஒன்று. இதை இன்னும் நாம பல ஆழ்ந்து தவ முறைகளில் ஒரு கட்டத்தில் நாம் நம்மை இறைவனாகவே சந்திக்க இருக்கிறோம். அதான் ஞானம். அப்போ அந்த அளவுக்கு மன அமைதியாகணும், அறிவு தெளிவாகணும், ரெண்டு தகுதி நமக்கு வேணும். அப்பந்தான் அந்த உண்மையை உணர முடியும். மன தூய்மையும் அறிவு தெளிவு. அப்போ அதுக்கு ஏற்ற வகையில் என்னென்ன பயிற்சி வேணும், விளக்கங்கள் வேணும், இதையெல்லாம் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் வேதாத்திரியம் அதாவது மனவளக்கலையே நமக்கு தந்திருக்கார். இப்போ அதை வந்து பல கோணங்களில் நாம் விளக்கமாக பெற்றுக்கொள்ள போகிறோம். பயிற்சியில் சொல்லும் போது ஏற்கனவே நீங்கள் உங்கள் மண்டலத்தில் பயிற்சிகள் உடல்நலம் காக்க பயிற்சி, உடற்பயிற்சி, காயக்கல்பா, தியானம், தற்சோதனை பயிற்சிகள் இதெல்லாம் எடுத்துட்டீங்க. இப்போ நமக்கு என்ன வேணும், விளக்கம் வேணும், முழுமையான சரியான விளக்கம் வேணும். நான் விளக்கிக்கிட்டே வரேன் ஒவ்வொரு வியாழக்கிழமை நான் என்னென்ன விளக்கங்களை அருட்தந்தையிலிருந்து கற்றுக்கொண்டேனோ அந்த கற்றுக்கொண்ட விளக்கங்களை என் வாழ்விலே பயன்படுத்தி யான் பெற்ற அனுபவங்களை இணைத்து நான் சுயமாக ஆய்வு செய்து கண்ட உண்மைகளை இணைத்து உங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை பகிர்ந்து சொல்கிறேன். உங்களுடைய பொறுப்பு என்னன்னு கேட்டால், எதை காது கொடுத்து கேட்குறீங்களோ அந்த செய்திகளை இப்போ 8 மணிக்கு முடிச்சுக்க போகிறோம்னு சொன்னால் ஒரு நோட் எடுத்து குறிப்பிடுங்க இன்னைக்கு என்ன சொன்னார், ஒரு சாராம்சம் ஒரு 4 வரி எழுதி வைக்க. பிறகு இன்றோ நாளையோ நேரம் கிடைக்கிற போது என்ன கருத்தை நீங்கள் எழுதி வச்சிருக்கீங்களோ அதை படிச்சு அதை பற்றி ஒரு ஆய்வு செய். எப்படி இந்த டாக்டரேட் வாங்குறதுக்கு அந்த மாணவர்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் எப்படி ஆராய்ச்சி பண்ணுவாங்களோ
அது மாதிரி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். பண்ணினீங்கன்னா அது ஒரு தெளிவு கிடைக்கும். என்ன தெளிவு கிடைச்சதோ அதை ஒரு பக்கம் எழுதணும். இப்போ நீங்கள் எல்லாருமே ஆன்மீகம் பயிலக்கூடிய மாணவர், உங்களுக்கு எவ்வளோ வயதாக இருந்தாலும் நீங்கள் மற்றபடி எவ்வளோ படித்திருந்தாலும் இப்போ படிக்கிற படிப்பு ஆன்மீக கல்வி. இதை வந்து கல்லூரிகளிலோ பள்ளிகளிலோ பல்கலைக்கழகங்களிலோ நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. இது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் இன்னைக்கு மனவளக்கலை மன்றங்கள் எல்லா ஊர்லேயும் இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து பயின்றீங்கன்னா அதை எழுதி பயின்றது மட்டும் இல்லை, அதை தினமும் கடைபிடிக்கும். கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக. அதான் ரொம்ப முக்கியம், இம்ப்ளிமெண்டேஷன். இல்லைன்னா இப்போ கற்றதுனால எந்த பயனும் இல்லை. அது அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதிலிருந்து என்ன விளைவு வருது, ரிசல்ட் என்ன, அறிவுக்கும் மனதிற்கும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உங்களுக்கு ஒரு முழு தகுதி வரும். அன்றைக்கு ஒரு ஷண நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு பிரகாசம், ஆத்ம பிரகாசம், த டே ஆஃப் என்லைட். அன்றைக்கு உங்களுக்குள்ள அந்த ஆத்ம பிரகாசத்தினால் ஏற்படக்கூடிய தெளிவை தான் ஞானம் என்று சொல்லுங்க. ஒவ்வொரு மனிதரும் ஞானம் அடையும், மனிதருக்கு மட்டுமே அந்த ஞான நிலை அடையக்கூடிய தகுதி இருக்கு. ஆகவேதான் அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது என்று ஒவ்வை. நமக்கு வந்து இந்த பிறப்பு கிடைச்சிருக்கு, மானுட பிறப்பு. இது ஒரு அரிய பிறப்புன்னு சொல்ல காரணம் என்னவென்றால், எத்தனையோ ஜீவனங்கள் இருக்கு, விலங்கு பறவைகள் எவ்வளோ மனிதர்களும் இருக்காங்க. ஏன்னா மனிதனுக்கு மட்டுமே சிந்திக்கிற அறிவு, ஆறாவது அறிவு இருக்கு. ஆனா இப்போ சிந்திக்கிறாங்க, காலங்காலம் மனிதன் தோன்றிய காலம் தொட்டு இன்று வரைக்கும் அந்தந்த கால சூழலுக்கு ஏற்றவாறு மனிதன் சிந்திக்க தான் செய்கிறான். அப்போ இன்றைய வரைக்கும் இந்த சமூகத்தில் பார்க்கிற போது அல்லது உங்களே நீங்க பார்க்கிற போது உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் எதுக்கு எதை பற்றி சிந்திச்சு, உங்களுடைய சிந்தனை அறிவை எதற்கு செலவு செய்து அப்படின்னு பார்க்குற போது பெரும்பாலும் எப்படி பொருள் ஈட்டுவது, ஹவு டு ஏர்ன், எப்படி பொருள் ஈட்டுவது, பிறகு ஏதாவது ரீதியில் அதிகாரம் பெறுவது, பவர், வெல்த், பவர், பிறகு எப்படி புகழ், ஃபேம். இதுதான் மனித சிந்தனை. பொருளிடுதல், அதிகாரம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு, புகழ்ச்சி, இதற்கு என்ன செய்ய, இதுதான் அவனுடைய சிந்தனை. இப்படிதான் சிந்தனை தூண்டப்பட்டது. சிறு வயதிலே அம்மா அப்பா கூட குழந்தைகளுக்கு என்ன மாதிரி சிந்தனை தூண்டுறாங்க, நீங்க தூண்டுறீங்க, நீங்க தூண்டப்பட்டீங்க. நீங்க சிறு வயதா இருக்கும் போது உங்க சிந்தனை எப்படி தூண்டப்பட்டது, இப்ப நீங்க குழந்தை பெற்ற பிறகு எப்படி சிந்தனை தூண்டுகிறீர்கள் என்று சற்று பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பிள்ளைகிட்ட சொல்றோம், நல்லா படிக்கணும், நீ பெரிய டாக்டர் ஆகணும் அல்லது கலெக்டர் ஆகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நாலு பேர் பாராட்டும்படி நீ வாழ. அது என்ன சொல்றோம், கௌரவம், பிரஸ்டீஜ், அந்தஸ்து, இது என்ன சொல்லப்பட்டிருக்கு. தப்பு இல்லை, சரிதான். அப்போ சரிதான் என்றால் பாதி சரி. ஏன்னா உலகாயுத வாழ்க்கையில என்ன வேணும், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஆகவே அதையே மையமாக கொண்டு காலங்காலமா மனிதனுடைய சிந்தனை தூண்டப்பட்டது. விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2021 இப்போ ஒரு சில ஆண்டுகளாக நாம் என்ன பார்க்குறோம், ஒரு உன்னதமான வாழ்க்கை தரத்தை பார்க்க, ஹைலி சஃபிஸ்டிகேட்டட் லைஃப், ஹைலி, இதுக்கு மேலே ஒரு நாகரீகமான ஆடம்பரமான வாழ்க்கை இல்லை. அந்த அளவுக்கு இந்த விஞ்ஞானம் வந்த பிறகு
ஏசி பெட்ரூம்ல படுத்துறோம் இல்லையா, நல்ல வேக வாகன வசதிகள் இருக்கு, மோட்டார் பைக் கார் இருக்கு, வீட்டில் பொழுதுபோக்கு சாதனங்கள் இருக்கு, டெலிவிஷன் இருக்கு, சமையல் கட்டில் மிக்சி கிரைண்டர் ஃப்ரிட்ஜ் ஓவன் எல்லாம் இருக்கு, இத்தியாதிகள் தொலைத்தொடர்பு சாதனங்கள் மொபைல் ஃபோன் இருக்கு. என்ன சொல்ல வர, ஒரு ஹைலி சஃபிஸ்டிகேட்டட் நம்முடைய வாழ்க்கை தரம் உச்ச கட்டத்தை அடைஞ்சிருக்கு. எதனால, சிறு வயதிலிருந்தே என்னுடைய சிந்தனையில தூண்டினாங்க உலகத்தை உருவாக்க, நிறைய சம்பாதிக்கணும், பெரிய வீடு கட்டணும், கார் வாங்கணும், ஒரு உலகத்தை. எவ்ரி ஒன் இஸ் கிரியேட்டிங் சச் எ வேர்ல்ட், ஹைலி சஃபிஸ்டிகேட்டட் லைஃப் எல்லாம் உருவாக்கிச்சு இல்லையா. ஆனால் இப்ப என்ன கேள்வி நீங்க கேட்டுக்கொள்ளணும், இந்த அளவுக்கு வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு, ஆனா ஏன் என் மனசு இன்னும் நிறைவடையல, திருப்தி வரலையே, மனசுல ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே தானே இருக்கு, மட்டுமா, வேதனைகள் எல்லாம் இருக்கு, ஏன் அமைதி நிலையான அமைதியாக இல்லை, நோ கான்ஸ்டன்ட் பீஸ் இல்லை, நிலைத்த நீடித்த அமைதியோ மகிழ்ச்சியோ ஏன் இல்லை. மனிதரவு இவ்வளவு அளவுக்கு மனித அறிவு வளர்ந்து வாழ்க்கை தரம் உயர்ந்த பிறகும் நாம் எதற்காக இதெல்லாம் பெற்றோமோ அந்த அமைதி மகிழ்ச்சி ஏன் கிட்டலை, இதான் முதல் கேள்வியாக இருக்கணும். ஒரு சாதனையாளன் கேட்டுக்கொள்ள வேண்டியது ஏ, வாட் ஐ வான்ட் மோ, எனக்கு இன்னும் என்ன வேணும், நான் அமைதியாக இருப்பதற்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கணும். அல்லாமல் ருட்டீனாக எப்போதும் போலவே வாழ்ந்துக்கிட்டு வாழ்க்கைனா சுகம் இருக்கும் துக்கம் இருக்கும் அப்படித்தான் இருக்கும்ட்டு எல்லை கட்டி நிற்காம நம்ம எய்ம் என்ன, பொருளீட்டரும் எல்லாம் பண்ணிட்டோம், அமைதியாக வாழ, மகிழ்ச்சியாக வாழ, துன்பப்படாமல் வாழ. இந்த ஞானத்தில் நான் ஞானம் என்று சொன்னேன், ஞானம் என்று அது ஒரு முடிவு, அறிவனுடைய முடிவு, முற்றறிவு, பாலறி. ஆனா ஆரம்பம் என்ன, த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் என்லைட்மெண்ட், என்லைட்மெண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா துன்பப்படாமல் வாழ்வது எப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். அதை கண்டுபிடிக்கிறது தான் சித்தார்த்தன் போனான், சிற்றரசன் சாரி இளவரசன், பிற்பாடு புத்தனாக அறியப்பட்ட சித்தார்த்தன் தன்னுடைய 29வது வயதில் வெளியில மக்கள் துன்பப்படுவதை பார்க்கறான். அவனுக்குள்ள ஒரு கேள்வி எழுது, துன்பத்திற்கு என்ன காரணம், பதில் கிடைக்காது. காட்டுக்கு போறான், 6 ஆண்டு காலம் அவன் சந்திக்காத யோகிகள் இல்லை, சந்திச்சு எல்லாம் கிடைச்சும் விட கிடைக்கல. பாருங்க, ஒரு அரசன் அவனுக்கு எந்த துன்பமும் இல்லை, அவன் நாட்டில் வாழக்கூடிய மக்கள் பலவிதமான துன்பங்களை சந்திக்கின்றார்கள், அதை இவனும் பார்க்கறான். அவனுக்கு எழுந்த ஒரே கேள்வி, துன்பங்களுக்கு என்ன காரணம், கண்டுபிடிச்சான். சித்தார்த்தன் புத்தனாக மலர்ந்தான், ஆசையே அழிவிற்கு காரணம் என்ற ஒரே கருத்து. அப்போ நாம இப்ப என்ன சிந்திக்க போறோம், சித்தார்த்தன் சிந்திக்கிறதுனால நாம சிந்திக்காம இருக்க கூடாது, நாம சிந்திக்கணும். அப்போ அந்த வகையில பாக்குற போது நம்முடைய அறிவினுடைய முதல் படியே துன்பங்களுக்கு என்ன காரணம் என்று கண்டு எப்படி துன்பப்படாமல் வாழ்வது என்கிற புரிதலும் நமக்கு இருக்குமானால் ஞானத்தினுடைய முதல் படியில காலம் வச்சிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கிடுது. இந்த பார்த்தீங்கன்னா யோக வாழ்வுன்னு போட்டிருக்கிறார் இறைமதன். நம்முடைய வாழ்வு யோகமா இருக்கணும், யோகம் என்றால் இனிமை என்று போது, இனிய வாழ்வு, இனிய வாழ்வுன்னு என்ன, துன்பப்படாமல் வாழ். அப்போ அதற்குரிய சாதனைகள் என்ன, பயிற்சிகள் என்ன, விளக்கங்கள் அதெல்லாம் கற்றுக்க போறோம். இரண்டாவது, யோகம் என்ற சொல்லுக்கு இன்னொரு பொருள் இருக்கு, இணைதல், கம்யூனியன். எது எதோடு இணைதல், இப்போ நாம இருக்கிறோம், நாம் என்றால் நம்முடைய மனசு, மனசு தானே நான் நான் சொல்லு, இந்த மனம் அதனுடைய மூலத்தோடு அதனுடைய ஆதியோடு இணையன்,
மனம் என்பது ஒரு எழுச்சி நிலை. எழுவாய் என்று இலக்கணத்தில் சொல்ல நான் என்பது எழுவாய், எழுச்சி, சப்ஜெக்டிவிட்டி. நான் என்று எழுகிற மனம் இருக்கே அது தன்னுடைய மூலம், அதோடு இணையுமானால் அது யோகம் என்று. ஏன் இணையணும்னு கேட்கலாம். இப்போ யோக வாழணும் இனிமேன்னு சொன்னீங்க அது சரி, வாழ்க்கையில இனிமையா வாழணும் அதுக்கு வேண்டிய பயிற்சி வளர்க்க வேணும். இந்த இணைதல் தான் என்ன, ஏன் இணையணும் அப்படிங்கிற போது இப்ப பாருங்க நம்ம மனசு இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா செதறிட்டே ரிஃப்ராக்டட் மைண்ட் சொல்றேன். குரங்குக்கு ஒப்பிட்டு மனம் என்ன செய்யும், அவசியம் இல்லாம தாவிக்கிட்டே இருக்கும். தேவையா இல்லைன்னா சிந்திக்காது, சும்மா தாவிக்கிட்டே இருக்கும். மனம் ஒரு குரங்கு மாதிரி, அதை ரிஃப்ராக்டட் மைண்ட் சொல்றேன். அப்படி செதறதுனால தான் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக நல்ல கேவனிங்க. எப்பவுமே குவிதலுக்கும் செதறலுக்கும் வித்தியாசம் உண்டு. ரிஃப்ராக்டட் மைண்ட், கான்சென்ட்ரேட்டட் மைண்ட். அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, ஏ இப்போ மனசை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணப்பா. கான்சென்ட்ரேட் அதாவது ஒருமுகப்படுத்துகிற போது அந்த மனதுக்கு வல்லமை அதிகம், செதறுகிற போது செலவு அதிகம், ஆகவே இயலாமை ஆகிடும். ஆனால் காலங்காலமாக மனிதனுடைய மனம் செதறிக்கிட்டே புலன்கள் வழியும், இது வேணுமா அது வேணுமா அப்படி வேணுமா இப்படி வேணுமான்னு முடிவெடுக்க முடியாம குழப்பத்துல இல்லையா, ஃப்ரஸ்ட்ரேட்டட் மைண்ட். ஒரு பொறுமை இல்லை, நிதானம் இல்லை, சிந்திக்கிற வல்லமை அதனால கிடைக்கும். இயற்கையில பார்த்தீங்கன்னா அந்த மனம் என்பது மிருகத்தை விட மனிதனுடைய மனம் வந்து உச்சம், எதையும் ஆழ்ந்து சிந்திக்கிற வல்லமை உடையது. ஒரு விஞ்ஞானி ஆழ்ந்து சிந்திப்பான், ஆனா எல்லாரும் விஞ்ஞானி இல்லை. ஒரு கவிஞன் ஆழ்ந்து சிந்திப்பான், ஆனால் எல்லாரும் கவிஞன் இல்லை. நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள், எத்தனையோ கோடியில் ஒருத்தர் தான் விஞ்ஞானியா வர்றான், கவிஞனா வர்றான், இலக்கியவாதியா வர்றான். ஏன்னா அவங்க ஆழ்ந்து சிந்திக்கிறான். நம்முடைய சிந்தனை செதறுகிற சிந்தனையா இருக்கு. உங்க கவனிச்சு உங்களை கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு துணி எடுக்கிறதா இருந்தா கூட நமக்கு சீக்கிரம் முடிவு எடுக்க முடியலையே, மனம் குழம்புது, இதுவா அதுவா அப்படியா இப்படியா. அதாவது அந்த டிசைடிங் பவர்னு சொல்ற முடிவெடுக்கிற தீர்மானிக்கிற அறிவு இருக்கு, அது நம்மகிட்ட சரியா வரல. அது என்ன காரணம், இந்த மனம் செதறி செதறி அதோட வல்லமை இழந்துருச்சு. இப்ப இந்த மனசுக்கு என்ன வேணும், ஆற்றல் வேணும். எதையும் ஆழ்ந்து பார்க்கிற, ஊடுருவி பார்க்கிற, அப்படி என்ன விஷயங்கிறத கிரகிக்கிற, அப்புறம் நான் அதனால நான் என்ன செய்யணும்னு முடிவு எடுக்கிற ஒரு ஆற்றல் வேணும் மனசுக்கு. அப்ப என்ன வேணும், அந்த மனதுக்கு எப்போ ஆற்றல் கிடைக்கும், ஒருமுகப்பட்டா கான்சென்ட்ரேட் ஆகும். அதுதான் நம்ம தியானம் கொடுக்குறோம் கான்சென்ட்ரேஷனுக்கு. இப்போ கான்சென்ட்ரேஷன் மட்டுமல்ல, எங்க வல்லமை அதிகமா இருக்கோ அதுல மனதை செலுத்தணும் சொன்னா மனதுக்கு வல்லமை கிடைக்கும். அப்படி பார்க்கிற போது நமக்கு உள்ளாகவே இந்த மனதனுடைய ஆழ்நிலையில் அதனுடைய மூலப்பொருளான இறைப்பொருள் இருக்கு. இறைப்பொருளே எழுச்சி பெற்று பஞ்சபூதங்களாகி பல ஜீவனங்களாகி இறுதியாக மனிதனாகி மனிதன மனமாக எழுச்சி பெற்றிருப்பது இறைநிலை. வள்ளுவர் கூட சொல்றாரு, அடக்கம் அமர் அருள் உயிக்கும். அருள் என்றால் தெய்வீகம், காட்லினஸ், அது வெளிப்படும். அப்போ தெய்வீகத்துல என்ன இருக்கு, வாட் இஸ் காட் அப்படின்னா முழுக்க முழுக்க ஆற்றல், டிவைன் எனர்ஜி. தெய்வம் என்பது அல்லது இறைவன் என்பது, இறைவன் சொல்லி பழகிட்டோம், அது ஒரு பெயர் சொல்லாகவே நாம பயன்படுத்துறோம் இல்லையா. இறைவன், இறைவனுக்கு பல நாமங்கள் இடும்போது கூட பெயர் சொல்லாக இருக்கும், ஆனா அது பெயர் சொல் அல்ல, அது ஒரு வினை சொல். இறைவன் அல்ல, இறை ஆற்றல், தெய்வீக சக்தி, டிவைன் எனர்ஜி. எங்க இருக்கு, மனதுடைய ஆழ்நிலையில அருள் என்றால் தெய்வ அம்சம், ஆற்றல், அதோடு மனம் இணையணும், அதான் யோகம். யோகம் என்றால் இணைதல், கம்யூனியன், எதோடு, தன்னுடைய ஆழ் மனதோடு. ஆழ் மனதில் என்ன இருக்கு, இறை சக்தி. அப்ப அதோடு இணைந்து பழக பழக மனதுக்கு இயல்பா சக்தி கிடைக்கும்.
என்ன சக்தி? ஆழ்ந்து சிந்திக்கிற சாதாரண சிந்தனை, ஆழ்ந்து ஒடுங்கி உருவகப்பட்டு எந்த கருத்துல சிந்திக்கிறோமோ அந்த கருத்தினுடைய ஆணி வேற எடுத்துட்டு வரக்கூடிய அளவுக்கு ஆழ்ந்து சிந்திக்கிற வல்லமை. அப்ப யோகம் என்றால் இரண்டு அர்த்தம், ஒன்னு இனிமை, மற்றொன்று இணைது. இனிமை என்பது வாழ்வில் அன்றாட வாழ்க்கையில இனிதாக வாழ்க்கை, துன்பப்படாமல். இணைதல் என்கிற போது இந்த மனம் அதனுடைய மூலத்தோடு இணைந்து தன்னை இறையாகவே உணர்ந்து அறியப்போ ஞான நிலை அடையப்போ. அப்ப இந்த இரண்டுக்கும் ஏற்றவார், இனிய வாழ்விற்கும் இறையோடு இணைவதற்கும் என்னென்ன பயிற்சிகளும் விளக்கங்களும் வேணுமோ அதை சேர்த்து வேதாத்திரியம் மன வளர்க்கல். சரிங்களா? சரி, இப்படிலாம் சொல்லிட்டு வர்றதுனால இனி நம்ம அதுக்குள்ள யுக்திகளை சொல்லி தரப்போம். டெக்னிக்ஸ் எப்படி எப்படி டெக்னிக் பயன்படுத்தினா வீட்டில் இனிய வாழ்வு, சண்டை கண்டை இல்லாமல் குடும்பத்தில் அமைதி காத்து, கணவன் மனைவி இடையில நல்ல நட்போடு காதல் புரிந்து, குழந்தைகளோடு நல்ல நட்போடு இசைந்து வாழ்ந்து, குடும்பத்தில் ஒரு அமைதி, அது மாதிரி உடம்புல நோய் இல்லாமல், கடன் கிடன் இல்லாமல், பகை இல்லாமல், இதெல்லாம் வாழ்ந்தோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்வு வந்து இனிய வாழ்வாக ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நமக்கு உள்ளாகவே இறையாற்றல் இருக்கு. இறையாற்றல் இல்லாத இடமே அது அங்கிங்கிறாதபடி எங்கும் பிரகாசமாய் நீக்க மாற. எது? தெய்வம். இறைவன் அல்ல, நீங்க என்னையிலிருந்து புதுசு திருத்தி கொடுக்கும், இறைவன் அல்ல, இறையாற்றல் எங்கும் நீக்க மாற நிறைந்திருக்கிற ஒரு சுப்ரீம் பவர், அது நமக்குள்ளேயும் இருக்கு எங்கும் இருக்கு. அப்ப அதை உணர்த்துவதற்கு சில பயிற்சிகள். அதை உணர்ந்தால் என்ன கிட்டும்? நீங்க கேட்கணும் அதெல்லாம். யோகா பயிற்சி செய்தால் இனி வாழ்வு கிடைக்கும். அதை உணர்ந்தால் என்ன கிடைக்கும்? வல்லமை கிடைக்கும் மட்டுமா, வேற என்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு மனிதனும் காலங்காலமா வெளியில என்ன தேடிட்டு இருக்கிறான், என்ன தேடுறான் எல்லாம் அப்படின்னா, ஒருத்தன் பணம் தேடுறான், ஒருத்தன் பணம் நிறைய வந்த உடனே அதை வச்சு எப்படியாவது ஒரு எம்எல்ஏ ஆயிடலாமா, அல்ல ஊர் தலைவர் ஆயிடலாமா, அல்ல ரோட்டியில் பிரசிடென்ட் ஆயிடலாமா, ஒரு அதிகாரம், அது ஒரு அதிகாரம் வேண்டி இருக்கு. ஏன்னா அந்த நான் இருக்கே அது அதிகாரம் மிகுந்தது, அதிகாரத்தால் உருவாக்கப்பட்டது. அவனுடைய அம்சமே அதிகாரம் தான். ஹவு டு ரூல், ஹவு டு கண்ட்ரோல் அதர்ஸ். அப்போ அதிகாரத்துக்கு செலவு, அப்புறம் நாலு பேர் பாராட்டும்படி அப்படியே தானே செலவு பண்ணியிருக்கேன் மதிய நம்ம சொன்னோம். ஆனா மீண்டும் பாருங்க, இதெல்லாம் கிடைச்சிருச்சு. கடந்த காலத்துல தமிழ்நாட்டினுடைய முதல்வர்கள், துணை முதல்வர்கள், அரசியல்வாதிகள், இன்னும் சினிமா நடிகர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், அவங்களெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க, எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா அமைதி கிடைக்கலன்னு சொல்ல, அப்ப நம்ம உண்மையில வெளியில எதை தேடுறோம் அப்படின்னா அமைதியை தான் தேடுறோம், மகிழ்ச்சியை தான் தேடுறோம். ஆனா எங்க தேடுறோம் தெரியாம தேடுறோம், அல்லது எது அமைதியை தரும் மகிழ்ச்சியை தரும் தெரியாம தேடும், தெரியாமலும் தேடுகிறோம், எங்கு தேட வேண்டும் என்று தெரியாமல் தேடுகிறோம். ஆனால் அந்த ஆழ் மனதுல நீங்க லயிச்சிட்டீங்கன்னா அது இறை உணர்வுன்னு சொல்றோம். இறை என்றால் பழையபடி ஆனந்தம் என்று பொருள், அது சொன்ன ஆற்றல் என்று பொருள், இப்போ ஆனந்தம் என்று சொல்றோம். அப்படின்னா அந்த ஆற்றல்ல அடக்கமாக இருப்பது ஆனந்தம். எங்கெல்லாம் சக்தி இருக்கோ அந்த சக்திக்குள்ள ஒரு பொருள் இருக்கும், ஒரு அர்த்தம், பொருள்னா அர்த்தம், நாட் ஆப்ஜெக்ட், மீனிங். அப்ப இறை ஆற்றல்ல என்ன இருக்குது, அதனுடைய தன்மை என்ன, இறைத்தன்மை என்னவென்றால் பேரானந்தம், இன்பம் அல்ல பேரானந்தம். அப்ப நமக்குள்ளேயே உண்மையில் நாம வெளியில எதை தேடுகிறோமோ அமைதியும் மகிழ்ச்சியும் அது நமக்குள்ளேயே இருக்கு. அப்போ கடவுள் உள்கடந்து சென்று அதை உணரணுங்கிறது தான் ஒரு நியாயப்படும். அப்ப அதற்குரிய சரி, கண்ணை மூடி ஒருத்தட்ட சொல்லிட்டோம், இல்லப்பா உனக்குள்ளதாப்பா பேரின்பம் இருக்குன்னா சரி அதனை எப்படி நம்புறது? இப்படிதான் எல்லாருமே சொல்லிட்டு வந்தாங்க, ஒண்ணும் கிடைக்குதையே, அது அப்படிதான் இருக்கிற நம்பி நான் எப்படி இதுல இறங்க முடியும், எனக்கு எப்படி கிடைக்கும்?
இந்த இடத்துல தான் பாருங்க, இதுவரைக்கும் ஆன்மீக சரித்திரத்துல நிரூபிச்சு கொடுக்கல. நீங்க வேதங்கள் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா சில வேத விற்பனர்கள் இருக்கா, அத்வைதத்தையும் பேசுவாங்க துவைதத்தையும் பேசுவாங்க, விளக்கிக்கிட்டே வருவாங்க. ஆனா அது எந்த எவிடன்ஸும் கிடையாது, ப்ரூஃப் கிடையாது. ஆனா இப்போ வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் இந்த விஞ்ஞான வளர்ச்சி வந்த பிறகு அதை அடிப்படையாக கொண்டு உண்மையில் உனக்குள் பேரானந்தமே இருக்கிறது, அகம் பிரம்மாஸ்மி, அகம் ஆனந்த சுரூபம் அப்படிங்கிறது உபனிஷத். அது எப்படி ஏத்துக்கிறது புரிந்து அப்படிங்கிற போது மகர்ஷி விஞ்ஞானம் கொடுக்கிறார். அதை நம்ம படிக்க போறோம். காந்த தத்துவம் என்ற விஞ்ஞானத்தின் மூலமா ஆமா எனக்குள்ள ஆனந்தம்தான் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்க முடியும், உணர்ந்துக்க முடியும் சொல்லலை, புரிந்து கொள்ள முடியும். பிறகு நம்முடைய முயற்சி என்ன, புரிந்து கொண்ட பிறகு அதை உணர்வதற்கு நான் முயற்சிக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் உதாரணம் சொல்றேனே, உங்களுக்குள்ளதான் ஆனந்தம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப நீங்க எந்த ஒரு பொருளையும் இயற்கையில் எடுத்து பாரு, ஒரு மலரை பாரு, ரோஸ் அல்லது மல்லிகை, அந்த மலர் பார்த்து ரொம்ப அழகா இருக்கு, ஸ்மெல் பண்ணா வாசனை அவ்வளோ நல்லா இருக்கு. என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், மலர் என்ற பொருள் தன்னை அழகாகவும் இனிதாகவும் வெளிப்படுத்து. நம்ம ஒரு பழத்தை எடுங்க, பார்க்க அழகா இருக்கு, சுவைக்க இனிமையா இருக்கு. அப்போ அந்த பழம் என்ன பண்ணுது, தன்னுடைய அழகையும் இனிமையும் வெளிப்படுத்துது. இப்படி எதை வேணாலும் நீங்க எடுங்க, அதிகாலை சூரியன் உதிக்குது, அந்த வெப்பம் உடம்புக்கு இதமா இருக்கு, இனிமையா இருக்கு, அந்த காட்சி சூரிய உதய காட்சி ரொம்ப அழகா இருக்கு. இப்ப நல்ல மழை பெஞ்சது, அந்த சப்தம் கேட்க எவ்வளவு இனிமையா இருந்தது, குளிர்ச்சி எப்படி இருந்தது. இப்படி இயற்கை தோட்டம் ஒவ்வொன்றையும் நீங்க விரித்து பார்த்தீங்கன்னா இயற்கை முழுக்க முழுக்க அழகையும் தனது இனிய தன்மையையும் தான் வெளிப்படுத்திட்டு இருக்கு. அதனால்தான் பெரியவங்களாம் பாடும்போது எத்தனை கோடி இன்பம் அமைத்தாய் எங்கள் இறைவா இறைவா பாரதி பாடுறோம், இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா வேதாத்தி மூச்சு பாடுறோம், எங்கும் இன்பமயம் எல்லாம் இன்பம் எல்லாம் இன்பம், துன்பமே இல்லை. ஆனா மனிதன் துன்பப்படுகிறார், ஒவ்வொரு மனிதனும் மனசுக்குள்ள எத்தனையோ சங்கடங்களை சுமந்து கொண்டு வருத்தப்பட்டு பார சுமந்து கொண்டு ஆனா வெளியில கௌரவமா காட்டி கொண்டு தானே வாழ்கிறாங்க. நீங்க எப்படி வாழ்றீங்க, வெளியில கௌரவத்தை காட்டிக்கிறீங்க, வெளியில எதையுமே காட்டிக்கலாம் மனசுக்குள்ள. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விஷயத்துல சங்கடங்கள், யாருமே முழுக்க முழுக்க இனிமையாக இல்லை, ஏதோ காரணம் சங்கட போடும், வேதனையா இருக்கு, மனசுக்கு ஆட்டுப்படுத்தல் இல்லை, சமாதானம் இல்லை. ஏன் சரியா சிந்திக்கல, தும்ப வருது வரட்டும், ஏன் வந்தது சிந்திக்கல. அது சிந்திக்கிற ஒரு தெளிந்த அறிவோ அல்லது உறுதியான மனமோ இல்லை. ஆனால் இணைதல் நிகழுமானால் இதெல்லாம் வரும். இணைதல் நிகழ்வது காலமாகும், ஆனால் இணைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நீங்க பயிற்சியில் ஈடுபட்டீங்கன்னா இப்பவுமே ஒரு 10 நாள்லயே உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க இயற்கையில எல்லாமே அழகாகவும் இனிமையா இருக்கிற போது இந்த இயற்கையினுடைய கடைசி வெளிப்பாடு மனிதன் இல்லையா. பரிணாம வளர்ச்சியில த பீக் ஆஃப் எவல்யூஷன் இஸ் ஹியூமன் பீயிங். பிரபஞ்ச உயிரின பரிணாமத்திலே இறுதியாக வெளிவந்தது மனிதன். அப்ப இயற்கை எல்லாம் அழகா இருக்கு இனிமையா இருக்குன்னா மனிதன் எப்படி இருக்கணும், மிக மிக அழகு. மனிதனை மனித தோற்றத்தை விட அழகான தோற்றம் இயற்கையில இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளிலிருந்தும் இனிமை வருதுன்னு, நல்ல வாசனை வருது, நல்ல சுவை வருது. ஆனால் அந்த இனிமை கொஞ்ச நேரம்தான், மலர் வாடிடுமே சீக்கிரமா, பழம் அழுகிடுமே க்ஷணத்துல போயிடும். அப்ப அது இனிமையே இல்லை. அப்படியே அது தந்தாலும் கூட சிறிது நேரம் சிறிது அளவு சிற்று இன்பம் தான் தரும், சிறிய இன்பம் தான் தரும். ஆனால் மனிதனுக்குள்ள இருக்கிற இன்பம் இருக்கே அது சிற்றின்பம் அல்ல, பேரின்பம் அளப்பரியது. இட் இஸ் எட்டர்னல் அண்ட் இன்ஃபினிட்டி ஹாப்பினஸ், எல்லையற்ற அளப்பரிய பேரானந்தத்தை உள்ளார்த்தமாக கொண்ட திருவுருவந்தான் மனிதன் நாம் ஒவ்வொருவரும். இதுதான் அடிப்படை உண்மை. வெளியில எதை எதற்காக தேடுகிறோமோ அதை விட
பண்படங்கு எனக்குள்ள இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் என்னவென்றால், இயற்கை தோற்றங்கள் எல்லாமே அழகாகவும் இனிமையாக இருக்கு. அந்த தோற்றத்தில் இறுதியாக வெளிப்பட்ட நான் நீங்க நிச்சயமா நமக்குள்ள அவ்வளவு அழகும் இனிமையும் இருக்கு. அது போய் நம்ம பார்க்கணும். அடக்கம் அமரர் உயிக்கும். அருள் என்றால் அழகு, இனிமை, அன்பு, கருணை, தெளிவு, முழுமை, இப்படி பல பொருள் சொல் ஒண்ணு. அருள் பல பொருள் என்ன வேணும் உங்க ஒவ்வொருவருக்கும் அப்படியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு விருப்பம் வேணும். இதை நான் உடந்தே தீவுங்கிற ஒரு விருப்பம். பிறகு உங்க தகுதியை பெருக்கணும், அதாவது புத்தியை விவேக புத்தியாக உயர்த்தணும், உங்களுடைய சிந்தனை ஆற்றலை உயர்த்தணும். வைராக்கியம் கட்டாயம், எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் சரி வைராக்கியம், நான் அடைந்தே தீர்வுங்கிற வைராக்கியம். இத்தனை இருந்தால் மகிழ்ச்சி எளிமையா கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏன்னா இவ்வளவு விவேக புத்தியோ வைராக்கியம் இருந்த உடனேயே அவங்க சொல்ற கருத்துக்களை நல்லா புரிஞ்சுக்க முடியும், சிந்திக்க முடியும், சிந்திச்சு அதனுடைய முடிவு என்னன்னு அர்த்தம் என்னான்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். வைராக்கியத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். வைராக்கியத்துல அது ஒண்ணும் இதை செய்யாத இது செய் ஒரு அது புரியுது, இது செய்யக்கூடாது, இது செய்தா துப்ப வருது, இது செய்தா இன்பம் வருது, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணும். அது வைராக்கியம். அது எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. அப்படி நீங்க உங்களை பக்குவப்படுத்தினீங்கன்னா மகர்ஷி அவர்கள் கொடுத்துருக்கிற மனவளக்கலை குறைந்த காலகட்டத்தில் இந்த பயிற்சியில் ஈடுபடுகிற ஒவ்வொரு மனிதனையும் அந்த ஞான நிலை, புத்தன் என்ன ஞானம் அடைந்தானோ அதே ஞானம், அறிவுல தெளிவு, அதுக்கப்புறம் குழப்பமே இல்லை, சங்கடமும் இல்லை, துன்பம் இல்லை. இன்னைக்கு எல்லாம் இருக்கு. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு படிச்சவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் சரி, குழப்பம் இருக்கு. மனசுல குழப்பம் இருக்கு, அச்சம் இருக்கு, கவலை இருக்கு, நிறைய இருக்கு, இருக்குல்ல. ஆனா அந்த ஞானம் அடைந்த பிறகு ஒன்றும் இருக்கு, அச்சம் இருக்காது, கவலை இருக்காது, எதிர்பார்ப்பு இல்லை, நிபந்தனை இல்லை, வேணும் வேணுங்கிற அர்ஜி இல்லை. சிம்பிளி வி ஆர் கோயிங் டு லீவ். ஒன்றும் சும்மா ஜஸ்ட் பறவைகள் மாறி, பறவைகள் எப்படி அது மாதிரி நாம ஒரு பறவை விடுதலை அடைஞ்சிட்டோம், பறக்கிறோம், ஆன்ம விடுதலை பறக்கிறோம். இதுதான் யோகவாள். ஒரு வாழ்ற காலத்துல வள்ளுவர் அழகா சொல்றார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வானை வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் இந்த உலகத்துல பிறந்திருக்கோம், இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம், வாழ்வாங்கு வாழ சும்மா ஜஸ்ட் ஃபார் தட் அப்படி இல்லை, செக்குமாட்டு வாழ்க்கை அல்ல, வாழ்வாங்கு சிறப்பா முழுமையா வாழ. அப்ப முழுமையான என்ன, மனநிறைவோடு அமைதியாக மகிழ்ச்சியாக வாழணும், பலரை மகிழ்வித்தும் வாழணும். அது ஒரு முக்கியமான விஷயம், அங்கதான் கடமை யாருமே வரும். இப்படி வாழ்றது வந்து வாழ்வாங்கு வாழ்றது, எ கம்ப்ளீட் லைஃப். அப்படி வாழ்றவங்க வானுரையும் தெய்வத்துள், வானத்தால் பிரபஞ்சம், பிரபஞ்சம் எங்கே உறைந்து கொண்டிருக்கிறது, சிவகலம் சுத்தவெளி தெய்வம், அங்க அவனை கொண்டு இணைக்குமா வாழுகிற போதே, இறந்த பிறகு அல்ல வாழுகிற போதே, வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், அவனுக்கு சமாதி சித்தியா. நீங்க வாழ்வாங்க வாழ்ந்தீங்கன்னா தியானத்துல சமாதி ஆதிக்கு சமமாக, ஆதி என்றால் சிவம் சுத்தவெளி, அது சமமாக மனநிலை, தன்னையே இறைவனாக காணுகிற பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் தகுதி இருக்கு, மனுஷனுக்கு மட்டுமே தகுதி இருக்கு. ஆனா எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. எத்தனை பேர் வேதத்துக்கு மனுஷன் குருவாக எடுத்துக்கொண்டாங்க, இல்ல ஆன்மீகத்திலே வராதவங்க எத்தனை பேர், அல்லது ஆன்மீகம் என்று கருதி கொண்டு தவறான ஆன்மீகத்துல மதங்கள்ல தன்னை ஆழ்த்தி வாழக்கூடிய எத்தனை பேர். அதனால தகுதி இருக்கலாம், வாய்ப்பு கிடைக்குதா. இப்ப இன்றைக்கு நான் என்ன சொல்லுவேன், நீங்க எல்லாருமே வேதாத்திரி மகிஷ குருவா ஏற்றுக்கொண்டீங்க இல்லையா, இறை சாதனை மார்க்கத்துக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க பொறுப்பு என்ன, நீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். நான் பயன்படுத்துறேன். நான் 65 அவர்களை சந்திக்கும் போது 1984 February 22 அன்றிலிருந்து ஏதோ ஒரு எங்க பெற்றோர் செய்த ஒரு பாக்கியம் புண்ணியம், அன்றில் இருந்து நான் விடாப்புடியா குருவை பிடிச்சுக்கிட்டு பிடிச்சதுனால
அவங்க கருத்தெல்லாம் நல்லா வாங்கி சிந்திச்சு இன்னைக்கு ஒரு தெளிவாக இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், நிறைவா இருக்கும். நாலு பேருக்கு மகிழ்ச்சி சொல்லி கொடுத்தது சொல்லி கொடுக்கும். அப்ப உங்கள எல்லாருக்கும் தகுதி இருக்கு, சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப என்ன, மகிழ்ச்சி அவர்கள் என்ன எப்படி தூண்டி விட்டாங்களோ அப்படி நான் அவங்கள தூண்டி விட போறேன். நீங்க தூண்டப்பட்டு அதுக்கு ஏற்றவாறு சிந்தித்து வாழும் யோக வாழ்வு வாழும். நல்ல யோக வாழ்வு வாழ்ந்தீங்கன்னா ஞானம், ஞானத்துக்கு பிறகு ஞான வாழ்வு, என்லைட்டன்டு லைஃப். இந்த பிறவி ஒண்ணுதான் நமக்கு வாய்ப்பு இல்லையா, இன்னொரு பிறப்பு உண்டுங்கிறது அல்ல இல்லைங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ இந்த வாய்ப்பு நம்ம கையில இருக்கு, this moment is very available. இதை நீங்க எப்படி பயன்படுத்திக்க போறீங்களோ அதுதான் இருக்கு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு வந்து ஒரு முன்னறி போல சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இனி தொடர் வகுப்பு என்பதனால சொல்லிட்டு வரேன், எனக்கு ஞாபகம் வர்றதை வச்சு சொல்லிட்டே வரேன். நீங்க வந்து கட்டாயம் குறிப்பு எழுதணும். இன்னைக்கு சொன்னதை கூட நீங்க ஒரு குறிப்பு எழுதிட்டு போக, நம்ம என்ன கத்துக்கோ. ஏன்னா எப்பவுமே ஒன்று வைத்துக் கொள்ளுங்க, ஒரு காரியத்தை செய்கிற போது எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டுதானே செய்யறோம். ரிசல்ட் என்ன, ரிசல்ட் ஓரியன்ட் திங்கிங்னு சொல். எல்லாமே ஒரு முடிவு, ஒரு விளைவை வச்சுதான் நம்ம சிந்திக்கிறோம். அப்ப இந்த பயிற்சியில நமக்கு என்ன கிட்டும் அப்படின்னா, நான் சொன்ன ஒரு அதிசயமா இருக்கு, நீங்கள் கிட்டுவீர்கள், நீங்கள் கிட்டுவீர்கள். இந்த பயிற்சினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், நீங்க கிடைப்பீங்க சார். புரியும் முடி சொல்ல, இப்போ உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியாது. நோ ஒன் நோஸ் த சீக்ரெட் ரிகார்டிங் செல்ஃப். தன்னை பற்றி தெரியாது, எல்லாவற்றையும் தெரியும். ஒரு விஞ்ஞானிக்கு எப்படி மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறேன்னு தெரிஞ்சு, நட்சத்திரத்து தூரம் எப்படி கண்டுபிடிக்க தெரியுது, அதுக்கு ஒன்று மேத்தமெட்டிக்ஸ், ட்ரிகனோமெட்ரி, கால்குலஸ், அஸ்ட்ரானமி போறான். ஐன்ஸ்டீன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், விஞ்ஞானிகளுக்கெல்லாம் தந்தைன்னு சொல்லுவாங்க, த ஃபாதர் ஆஃப் சயின்டிஸ்ட் யார், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவர் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காரு தெரியுங்களா, வேகம், பல விஷயங்களை கண்டுபிடி, நட்சத்திரங்களை பற்றியெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். அந்த விஞ்ஞானி தன்னுடைய இதில் எழுதுறான், டைரியில் தினசரி எழுதுவாங்களே குறிப்பே எடுத்து, அதில் என்ன எழுதுறான்னு தெரியுங்களா, என் வாழ்க்கை வீணாகி விட்டதுன்னு எழுதுறாங்க. முத சொல்கிறான், நான் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானி, நட்சத்திரங்களின் தூரத்தெல்லாம் நான் அளப்பேன், அளந்திருக்கிறேன், வெளிச்சத்தின் வேகத்தை நான் கணிச்சிருக்கிறேன், அதை வச்சு நிறைய இக்குவேஷன்ஸ், அணு எப்படி, அணுனுடைய வேகம், அணுல எவ்வளோ ஆற்றல் இருக்கு, எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை வீணாகி விட்டது, மை லைஃப் இஸ் டோட்டலி வேஸ்டுங்கிறான். அதுக்கு அடுத்த காரணம் சொல்றான், எல்லாவற்றையும் கற்ற நான் எது நான் என்று கற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் கற்றுக்கொள்வேன் இறப்பதற்கு முன்புன்னு எழுதுறான். ஆனால் கற்றுக்கொள்ளாமல் இறந்து, எஸ் ஒரு பெரிய விஞ்ஞானிக்கே அப்படின்னா நீங்களும் நான் யார், சுப்பனும் குப்பனும் சொல்லுவாங்க சாதாரண மனிதர். ஏதோ சின்ன சின்ன வியாபாரம் பண்ணி ஏதோ பண்ணி ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. ஆனால் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும், ஒரு பெரிய விஞ்ஞானி சொல்கிறான், எவ்வளவு கற்றாலும் தன்னை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் உண்மையிலே எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் பொருள். வள்ளுவர் அழகாக சொல், கற்றதனால் ஆகிய பயனும் பொருள், வாலறிவன் நற்றாள் தொழாரேனின். எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும், பெரிய மினிஸ்டராக இருந்தாலும், எல்லா இருந்தாலும் படிச்சு படிப்பினால வந்தது தானே, என்னப்பா பிரயோஜனம், நீ வாலறிவு முழுமையான அறிவை பெறாமல் போனால் முழுமையான அறிவு எப்போ கிடைக்கும், எது நான். இப்போ நான் ஒரு சின்ன இதுன்னு சொல்கிறேனே, இப்போ நம்ம தமிழ் இலக்கணத்தில் வாக்கியம் இதை பற்றி படிக்கும்போது சொல்லுவோம், ஒரு வாக்கியம் சொன்னால் அது எழுவாக இருக்கணும், செயல்படும் பொருள் இருக்கணும், பயனிலை இருக்கணும், சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் சொல்கிறோமா இல்லையா. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம், ராமன் பழத்தை சாப்பிடுகிறார், இல்லை எது எழுவாய், ராமன், எது செயல்படும் பொருள், பழம், எது பயனிலை, சுவை, சாப்பிட்டாங்களே அல்லது வரக்கூடிய பயன் நிலை, என்ன பயன், சுவை, யாருக்கு, ராமனுக்கு. இப்போ நல்ல கேள்விங்க, உங்களை
நீங்க உங்களுக்குள்ள போய் சொல்லுங்க, நான் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசுவதை கேட்கிறேன், அல்லது நான் ஒரு பழம் சாப்பிடுகிறேன், பயனில் என்ன பழம் சுவையாக இருந்தது, எதை சாப்பிட்டீங்க பழம், அதான் செயல்படும் பொருள், அதுதான் நீங்க பயன்படுத்துறீங்க, செயல்படுத்தி சுவை நினைக்கிறேன், யாருக்கு சுவை, எனக்கு, நீங்க சொல்லுவீங்க எனக்கு சுவையாக இருந்தது, அதை நான்கிறது எழுவாய். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், சுவையா இருக்குன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு சுவையா உங்க நாக்குக்கு சுவையா கேட்டேன், நீங்க சொல்ல நாக்கு நாக்கு, அப்ப நீங்க சுவைக்க இல்லையா, இல்ல நான் தான் சுவைச்சேன், அப்ப நாக்கு சுவைக்க இல்லையா, அப்போ உங்களை ஒரு புத்திசாலி சொல்லுவாரு, இல்லைங்க ஐயா நான் வந்து என் நாக்கின் மூலமா சுவைத்தேன். நல்ல கவனிங்க, என்ன போல சொல்றாரு புத்திசாலி தெரியுமா, நான் என் நாக்கின் மூலமாக சுவைத்தேன், நான் என் கண் மூலமாக பார்க்கிறேன், நான் என் காது மூலமாக கேட்கிறேன், நான் என் மூக்கின் மூலமாக நுகர்கிறேன் சொல்றார், என் மூக்கு என் கண். அப்போ இதெல்லாம் என்ன ஆகுது, இந்த உடல் இதன் மூலமாக நான் உலகை அறிகிறேன் சொல்லும் போது, உடல் மூலமாக சொல்லும் போது உடல் ஒரு கருவி, நான் அல்ல அந்த உடல்ல இருக்கிறேன், இந்த உடல் மூலமாக எல்லாவற்றையும் அறிகிறேன் சொல்றார். அப்படியானால் உடலில் இருக்கிற நீ என்னவாக இருக்கிற, உடல் நீ அல்ல நான் அல்ல, ஆனா உடல்ல நான் இருந்துகிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா உடல்ல என்னவாக இருக்கிறேன், நான் யார் பெரிய சப்ஜெக்ட் போச்சு, வாக்கியத்துல எழுவாய் இல்லை. இப்போ வாக்கியத்துக்கு ஒரு வாக்கியம் எப்போ முழுமையடையும், மூணு இருக்கணும், எழுவாய் செயல்படும் பொருள் பயனில்லை, இப்ப எழுவாய் இல்லை, அப்போ இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ், முழுமையற்ற வாக்கியம் இருந்தால் நம்ம வாக்கியம் அப்படித்தான். இன்னைக்கு நம்ம வாழ்வுல ஏன் மனநிறைவு வரல, எல்லாம் இருக்கு, செயல்படும் பொருள் இருக்கு, உலகம் இருக்கு, அனுபவிக்கிறோம், ஏசி பெட்ரூம்ல அனுபவிக்கிறோம், ஆனா யாரு அனுபவிக்கிறாங்கன்னு தெரியல, அனுபவிக்கிறோம் நல்லா இருக்குன்னு சொல்றது யாருக்குன்னு தெரியல. அதுக்கு அர்த்தம் என்ன, எழுவாய் இல்லை, சப்ஜெக்ட் இஸ் மிஸ்ஸிங், த சென்டென்ஸ் இஸ் இன்கம்ப்ளீட், த லைஃப் இஸ் இன்கம்ப்ளீட், வாக்கியம் இன்கம்ப்ளீட், முழுமை அடையல, ஆகவே நிறைவு வரல, ஆகவே வாழ்வாங்க வாழ முடியல. இன்னைக்கு நான் ஒரு நல்ல மைய கருத்துக்கு சொல்றேன், இந்த பயிற்சியோட நோக்கம் உண்மையில் உங்களை நீங்கள் உணர்ந்து அறிவது. இதுதான் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு சாக்ரடீஸ் வற்புறுத்தனான், ஒன்னையே நீ அறிவாய், நோ தை செல்ஃப், ரியலைசேஷன் ஆஃப் ட்ரூத். பெரிய மகான்கள் எல்லாம் அதான், நான் யார் நீங்க கேப்பீங்க, நான் யாருன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்னா, நீங்க நான் யாருன்னு தெரிஞ்சாதான் உங்க வாழ்க்கை முழுமையடையும், கம்ப்ளீட் ஆகும், வாழ்க்கை முழுமை அடைஞ்சாதானே மனசுல சாந்தி வரும், நிறைவு வரும், அமைதி மகிழ்ச்சி வரும். இன்கம்ப்ளீட் லைஃப், வாழ்க்கை குறைவா இருந்ததுன்னா அது நிறைவு அடைவதற்கு நீங்க என்னெல்லாமோ வெளியில செய்வீங்க, எல்லாம் கிரிமினல் வேஸ்ட். அப்ப யோக வாழ்வு ஞான வாழ்வு என்று வருமானால், திருப்பி சொல்றேன், மகர்ஷி அவர் சொல்லக்கூடிய அனைத்து பயிற்சிகளையும் விளக்கங்களையும் நீங்க கேட்டு சரியா தினசரி விடாம செய்தும், விளக்கங்களை ஆராய்ச்சிக்கு எடுத்து அதுல இருக்கிற கருத்துக்களை புரிந்து அதையும் செயல்படுத்தியும் தொடர்ந்து வந்தீங்கன்னா ஓரிரு ஆண்டுகள்ல அந்த முழுமைக்கு வந்துட முடியும், சரிங்களா? சரி, இப்போ இன்னொரு 5-10 வருஷம் இருக்கு, நான் பண்ணி சொன்னது பூரா ஒரு இன்ட்ரொடக்ஷன் டாக், நம்ம என்ன பண்ணிக்க போறோம்ட்டு இருந்தாலும், இது அடிப்படையாக வச்சு உங்களுக்கு மனசுல ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், ஒரு 5-10 மினிட்ஸ். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன், நன்றிங்கய்யா, மிக்க நன்றிங்கய்யா. நண்பர்களே, ஐயா உங்களை வாழ்த்திட்டு கேள்வி பதில் போயிடலாம். உங்க சிஸ்டம் எப்படி அப்படி பண்ணும், சரி சரி, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, நான் ஐயா அவர்கள் பேசியதை உங்கள்கிட்ட திரும்ப சொல்லி டைம் எடுக்க விரும்பலை, நம்ம நேரடியாக தியான நிலைக்கு வந்துடலாம். ஐயா உங்களை வாழ்த்தி மகிழ்வோம். யோக வாழ்வு என்கின்ற ஒரு தெய்வீகமான உரையை
தொடர்ந்து வழங்குவதற்கு சம்மதித்து அதனுடைய துவக்க உரையை மிக அற்புதமாக நமக்கு நாமே கிட்டக்கூடிய ஒரு உன்னத பயணத்தின் துவக்கத்தை வழங்கியுள்ள ஞான ரிஷி ஏ எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞான ரிஷி ஏ எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞான ரிஷி ஏ எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களே, நாளைய நிகழ்வு பற்றிய ஒரு சிறு அறிவிப்பு. நாளை மாலை சிறப்பு சொற்பொழிவு இதயமே இதயமே என்கின்ற தலைப்பில். ஐயா அவர்கள் கூறியது போல நம் உடலில் பல அற்புதங்களை இயற்கை பொதிந்து வைத்திருக்கிறது. அதில் ஒவ்வொரு உறுப்பை பற்றிய ஒரு விஞ்ஞான பார்வையை நம்ம அன்பர்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம். அதில் கண்ணை பற்றி கொடுத்துருந்தா அது ரொம்ப ஆழமான பார்வையாக இருந்தது. நாளைக்கு ரொம்ப எளிமையாக புரிகிற விதத்தில் நம்ம இருதயத்தை பற்றிய ஒரு மிக தெளிவான விஞ்ஞான கண்ணோட்டத்துடன் கூடிய ஒரு அற்புதமான விளக்கம், நாம் அனைவரும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விளக்கம். அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான சிந்தனை. நீங்கள் அனைவருமே அதில் இணைந்து கொள்ளலாம். அருள்நிதி நவநீதன் ஐயா அவர்கள் MBBS மாணவர், அவர் தான் நமக்கு எடுக்கிறாரு. ரொம்ப அற்புதமாக இருக்கும், பவர் பாயிண்டோடு எடுப்பாங்க. நீங்கள் அனைவரும் முழுமையாக கலந்து கொள்ளலாம். அதே போல் இன்று 8:30 தற்சோதனை இருக்கும். நாளை காலை எப்பொழுதும் போல பயிற்சி, மதியம் தற்சோதனை நிகழ்வு. இதெல்லாமே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்பர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். புதிய அன்பர்கள் யாராவது வந்திருந்தீங்கன்னா சேட்டில் ஒரு மெசேஜ் போட்டிருப்பாங்க, நேரடியாக வாட்ஸ்அப்பில் இறை சாதனை மார்க்க செய்திகள் உங்களுக்கு வரணும்னு விரும்புனா அந்த சேட் மெசேஜை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிக்கலாம். இல்லை சார், அது எனக்கு தெரியலைங்கய்யா அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பரை சேட் பாக்ஸில் டைப் பண்ணிவிடுங்க, நாங்கள் உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்போது பிரம்மஞான கவி, சாரி, ஐந்தொழுக்க பண்பாடு பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து பாடிட்டு நம்ம கேள்வி பதில் நிகழ்வுக்குள்ளே செல்வோம். இதை பாடுறவங்க ரொம்ப ராகமாக நீட்டி பாட வேண்டாம், சிம்பிளாக பாடினீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஐயாவோட டைம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஐந்தொழுக்க பண்பாடு உமா மகேஸ்வரி அவர்கள். இதில் கேள்வி பதிலுக்காக கொஞ்சம் பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிடம். அக்கா இந்த ஹேண்ட்ஸ் கொஞ்சம் டவுன் பண்ணி விடுங்க. ஆல் ஹேண்ட்ஸ் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் டவுன் ஆகுது. ஒவ்வொன்றா எடுக்க வேணாங்க. ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்து ஹேண்ட்ஸ் மொத்தமாக டச் பண்ணிங்கன்னா இது. கவிதா அம்மா அவர்கள் புதிய பண்பாடு உலகிற்கு வேண்டும், போதை போர் பொய் புகை பொழுத்து அமுல் செய்வோம். அதிக சுமை ஏதும் இல்லை அவரவர் தம் அறிவில், ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும். மதிப்பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா, மானேறியும் உணவிற்குயிர் கொள்ளாத நோன்பும். பொது விதியை பிற புகழை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிற துன்பம் போக்கும். அன்பு வேண்டும், அன்பு வேண்டும், அன்பு வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. தமிழ்மணி அம்மா அவர்கள், தமிழ்மணி அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா பாடுறீங்களா? பாடுறேன். பிரம்மஞானம் இடைவெளியை தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் மின்னாம்.
நிறைவெளியில் சுழல நெருக்குகின்ற புரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை அழைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்தாலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உன்னை பெற மாபிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உன்னை பெற மாபிரம்ம ஞானமாம் மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன் ஐயா, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. கவிதா அம்மா அவர்கள், கவிதா அம்மா பாடிட்டீங்களோ? ரேணுகா தேவிமா, நீங்க உலக நல வாழ்த்து பாடிட்டு கேள்வி பதில் தொடங்கிருங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், உலக நலவாழ்த்து. உலகமெல்லாம் பருவ மழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக கேள்வி